Hello friends. Heavy stick மறந்துட்டேன். இதுக்குள்ள black color அடிக்கணும். இந்த இடத்துல அடிக்கணும் நான் சொல்லித்தானே. இதே மாதிரி ஒரு fun video ல next time meet பண்ணலாம். Bye bye. Squeak 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 squeak. Hello friends. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு cuteான பன்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். First ஒரு A4 sheet எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த A4 sheetல ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் எடுத்து இதில் இப்படி கொஞ்சம் ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி ஒரு லைன் போடணும். போட்டாச்சா? இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதுக்கு சிசர் தேவை. ஸோ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்துட்டு நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை இப்படி மடிச்சுக்கோங்க, இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பீஸ் நமக்கு தேவை, இதை இப்போதைக்கு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் மாதிரி வரைய போறோம். இதுக்கு ஸ்கேலும் இந்த ஒரு ஸ்கெட்ச் பண்ணும் தேவை. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட போறேன். இதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட போறேன். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் பண்ண திருப்பிட்டு இதே மாதிரி நான் ஒரு லைன் போட போறேன். போட்டாச்சா? இப்ப இந்த பீஸ நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கம் கொஞ்சம் போடணும். இந்த இடத்துல கம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை சுருட்டினதுக்கு அப்புறம் இதை இப்படி ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டணும். இதோ இது இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட எட்ஜஸ் எல்லாம் இட்ட இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்த இதில் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ இதுக்கு நம்ம வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்கேலும் இதுவும் தேவை. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் ஒரு லைன் மாதிரி ஒன்று போட போகிறேன். போட்டாச்சா? இப்போ இதே மாதிரி இதுக்கும் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சைட்ஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தோம். கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சைட்ஸையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்கெட்ச் பென் இருக்கு இல்ல, இந்த ஸ்கெட்ச் பென்னும் ஒயிட் பேப்பரும் தான் இப்ப நம்ம வச்சு செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் நமக்கு தேவை. ஸோ சர்க்கிள் போடுற ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுல வந்து இதுக்கு ஏத்த மாதிரி கண்ணு வைக்கணும். ஸோ கண்ணு வைக்கிறதுக்கோசரம் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த இந்த ஒரு சர்க்கிளை நம்ம போட போறோம். போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நம்ம சர்க்கிள் போட போறோம். போட்டாச்சா? அடுத்த இந்த ஒரு உருண்டை இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம இங்க வைக்கிறோம். வச்சு இந்த இடத்துல உருண்டை போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் தான். ஸோ இப்ப இந்த மாதிரி சர்க்கிள் போடணும். இதை வந்துட்டு நம்ம ஐஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுக்குள்ள பிளாக் கலர் அடிக்கணும். இந்த இடத்துல அடிக்கணும்னு நான் சொல்லித்தானே.
இங்க ஒரு ஐபால் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐபாலை ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ஐஸை வந்துட்டு நம்ம சிஸ்ஸை வச்சு வெட்ட போறோம். இந்த மாதிரி மெதுவா வெட்டுங்க. இப்போ ஒரு ஐஸ் வெட்டியாச்சு, அடுத்த ஐஸ் வெட்டலாம். அடுத்ததும் இதே மாதிரி ஒட்டணும். ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி வர மாதிரி ஒட்டணும். அடுத்த நம்ம இதுக்கு வாய் வரையணும். இந்த இடத்துல ஒரு அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதுல ரெண்டு டவுன் வேர்ட்ஸ் கர்வ் போட போறோம். போட்டாச்சா, இதோட அதுக்கப்புறம் நம்ம பிங்க் கலர் எடுத்து காதுக்கு வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சு இதுக்குள்ள கலர் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்மளோட அழகான ஃபேஸ் ரெடி. அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இந்த பாடி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நம்ம இங்கே இந்த தலைக்கு நடுவில் இங்கே நேராக வந்து நம்ம ஃபெவிஸ்டிக் போட போகிறோம். போட்டாச்சா, போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி ஒட்டணும். இந்த மாதிரி ஒட்டணும். அடுத்த ஸ்கெட்ச் பெனை வச்சு இந்த இடத்துல பாஸ்க்கு வந்து நம்ம கோடு போடணும். இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம டெய்ல் வைக்கணும். டெய்ல் வைக்கிறது எப்படின்னா, இங்க ஒரு பீஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு லைட்டா நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டா ஃபெவிஸ்டிக் போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து இப்படியே சுத்தி 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 கொண்டு வந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல லைட்டா ஃபெவிஸ்டிக் போட்டு இந்த இடத்துல ஒட்டிடணும். இந்த இடத்துல இந்த மாதிரி சர்க்கிள் ஒட்டிட்டீங்கன்னா இந்த டெய்ல ஒட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கம் போட்டு நம்ம இந்த இடத்துல ஒட்ட போறோம். கொஞ்ச நேரம் ஒட்ட விடணும். ஒட்டிச்சா, டாடா, நம்மளோட சூப்பரான கியூட் பன்னி ரெடி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பேப்பர் கிராஃப்ட் நிறைய பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு ஃபன் வீடியோல நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை பை.